எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்க இருந்துதான், மத்த விலங்குகள் எல்லாம் தான் ராஜாவும், மீறி அதை சீண்டுனா. அதே காட்டுல ஒரு நரி இருந்துதான், அதோட சிந்தனைய செயல்களையும் யாராலுமே புரிஞ்சிக்கவே முடியாதான். யுத்தம் வந்துட்டா சிங்கத்தோட கோபத்தை யாராலுமே தாக்கு பிடிக்கவே முடியாதான். ஆனா அதே யுத்தத்துல வந்து நரியோட சூழ்ச்சிகளையும் நரியோடைய செயல்களையும் யாராலுமே யூகிக்கவே முடியாதான். அப்ப எது ஜெயிக்கும், சிங்கத்தோட பலமா நரியோட தந்திரமா? இந்த பலம் தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு வார்த்தை வந்து சிங்கத்துக்கும் நரிக்கும் மட்டும் கிடையாது, மனிதர்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா உபயோகப்படுற ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து பலம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து எந்த இடத்துல காட்டணும், எந்த இடத்துல காட்டக்கூடாது, தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து அவனுடைய லைஃப்ல எதை ஆசைப்படுறனோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த பலம் தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு வார்த்தையை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு எந்த ரேஷியோல வந்து யார்கிட்ட காட்டணும்னு சொல்லப்படுற விஷயத்தை தெளிவா வச்சிருக்கிறதுனால தான் சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து வேற லெவல்ல ஒரு டாக்டிக்கலான ஒரு ஆண்களாகவும் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு ஹை வேல்யூ மென்ஸ்னு கருதப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வச்ச ஒரு பர்சனை பத்தி தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரிட்டிஷ் டிவி ஷோஸ்ல வந்து ரிலீஸ் ஆகி வேர்ல்டு லெவல பயங்கரமா ஃபேமஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன அப்புறமா வந்து உலகம் ஃபுல்லா வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பீப்புளையும் வந்து அதிகமா இன்ஸ்பயர் பண்ண ஒரு வெப்சீரிஸா இருந்துட்டு இருக்க பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெப்சீரிஸ்ல வந்து ஒரு கேரக்டர் தான் வந்து தாமஸ் ஷெல்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் வந்து ஒரு அல்டிமேட் சிக்மா மேல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சு இந்த வெப்சீரிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்றேன். இதை பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெப்சீரிஸ்ல வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரை வந்து நான் சிக்மா மேல், ஒரு அல்டிமேட் சிக்மா மேல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் சொல்றதுக்கான மூணு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வந்து ஒரு அன்பேரலல் கரிஷ்மாவா இருக்கலாம், கன்னிங்கா இருக்கலாம், காம்ப்ளெக்சிட்டியா இருக்கலாம், அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம், அவருடைய செயல்களா இருக்கலாம், நடையா இருக்கலாம், உடையா இருக்கலாம், பாவனையா இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிஸ்டீரியஸ் இருந்துட்டே இருக்கும், அவருடைய பேக்ல வந்து ஒரு பிளான் போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஷெல்பி ஃபேமிலி ஆபரேஷன்ஸ்ல வந்து இவர் தான் ஒரு மாஸ்டர் மைண்டாவும் இருந்திருப்பாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூ இவர்கிட்ட இருந்துட்டே இருந்ததுனால இவர் வந்து ஒரு சிக்மா மேல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இவரை ஏன் அல்டிமேட் சிக்மா மேல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் சொல்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அன்வேவரிங் ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவருடைய கவனம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு குண்டூசில வந்து நூல் நுழைக்கிற மாதிரி, எவ்வளவு தூரம் ஒரு குண்டூசில நூல் நுழைக்கும் போது எவ்வளவு தூரம் நம்ம ஃபோக்கஸா இருப்போம், அந்த நூலும் அந்த ஹோல்ல நம்ம ப்ராப்பரா நுழைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து பக்குவமா நுழைப்போமோ அந்த மாதிரிதான் எல்லாத்துலயுமே ஒரு கிளீன் அண்ட் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்க ஒரு பர்சனா காமிச்சிருப்பாங்க இந்த வெப்சீரிஸ்ல. இந்த ஃபோக்கஸ் வந்து யாராலுமே பண்ண முடியுமேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலுமே கூட இந்த வெப்சீரிஸ்ல வந்து எக்கச்சக்கமான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு மாட்டிக்கிற மாதிரியும், அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டாகவும் ரொம்ப மோசமா இருந்தாலுமே கூட கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. இந்த பர்சனாலிட்டி வந்து ஃபுல் நெகட்டிவும் கிடையாது, ஃபுல் பாசிட்டிவும் கிடையாது, கொஞ்சம் நடுவில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, தேவைப்பட்ட நெகட்டிவ் ஷேட்லையுமே அடிக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸும் டிட்டர்மினேஷனும் வந்து ஒரு மென்கிட்ட எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கோலோ ஒரு பிளானோ இருக்கணும். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வேலை போயிட்டுருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே கொஞ்சம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேலன்ஸை பொறுத்து தான். அந்த பேலன்ஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து இந்த தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் கிளியராக காமிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்கலாம், விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷன் சொல்லப்படுற விஷயம், நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கான்ஃபிடன்ட் நிறைஞ்ச ஒரு கேரக்டராக வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சீசன் ஒன்று வந்து சூப்பராக ஒரு டைலாக் வரும், ஐ திங்க் ஆர்த்தர் ஐ வில் டூ ஐ திங்க் ஸோ தட் யூ டிட் நாட் ஹாவ் டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ நான் நினைக்கிறத நான் பண்ணலாம், ஆனால் நீ என்ன பண்ணுறியோ அதை நான் நினைக்க முடியாது, அதுல தான் என்னுடைய ஃபோக்கஸும் டிட்டர்மினேஷனும் வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ எல்லா பீப்புளுமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமா செஞ்சு முடிக்க முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா, ஆனால் வந்து மற்றவங்க என்ன செய்யணும், மற்றவங்களை எப்படி செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம இங்கே தோத்து போறோம் அப்படின்னு சொல்றதுனால, டிட்டர்மினேஷனும் ஃபோக்கஸையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா வச்சு டிராவல் பண்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு சிக்மா மேல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரீசன் எதனால நான் சிக்மா மேல் ஒரு அல்டிமேட் சிக்மா மேல் தாமஸ் ஷெல்பி அப்படின்றத சொல்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபியை வந்து ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது தாமஸ் ஷெல்பி டாமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹேட் போட்டிருப்பாரு. அதுக்கான காரணம் வந்து அவருடைய கண்களை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துடக்கூடாது, அவருடைய கண்களில் வந்து என்ன விஷயம் தெரியுது
அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை யார்ட்டும் காட்டக்கூடாது நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்துட்டு இருப்பாரு. ஒரு கான்வர்சேஷன் போனாலுமே வந்து அதிகமாக வந்து கண்ணில் பேசுகிற ஒரு பர்சனாக காமிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து காமிக்கக்கூடாது, கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்தினாலையும், அது வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போதும் கூட சரி, மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கூட சரி, பிளானை ரிவீல் பண்ணும் போதும் கூட சரி, அவருடைய 100% வந்து ஒரு ஓப்பன் புக்காக காமிச்சிருக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுற பர்சன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாய்க் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா காமனாக என்ன சொல்லுது அப்படின்னா மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த மட்டும் நினச்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், நம்ம நினச்சதை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறதா ஸ்டாய்க் ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் கூட சில சமயத்தில் கண்ட்ரோலில் மீறும் போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாத ஒரு பர்சனாகவும், ஆனாலும் அந்த சிச்சுவேஷன் வந்து என்னால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அதாவது வெளி உலகத்துலேருந்து நம்மளை நோக்கி போடப்படுற எந்த ஒரு சேலஞ்சாக இருக்கலாம், எந்த ஒரு மோசமான விஷயமா இருக்கலாம், அதை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தை நம்மளால் நிச்சயமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிய தெளிவாக காமிக்கிற ஒரு கேரக்டராக இந்த தாமஸ் ஷெல்பி இருக்கிறதுனால இவர் ஒரு சிக்மா மேல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெப்சீரிஸில் வந்து சீசன் 2 வந்து ஒரு சூப்பரான டைலாக் வந்து தாமஸ் ஷெல்பி சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, வி கேன் சேஞ்ச் வாட் வி டூ பட் வி கான் சேஞ்ச் வாட் வி வாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நமக்கு வேணும்னு சொல்லப்படுற விஷயம், ரிசல்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியலாம். என்னதான் வந்து உருண்டு போடுறாலும் ஒற்றை மனு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த ஒரு டைலாக் வந்து ஒரு அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து அவரை வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப காஷியஸாக இருந்து ஒரு ஸ்டாய்க் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண ஒரு பர்சனாகவும் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு சிக்மா மீர் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டான கேரக்டராகவும் ஒரு இண்டிபெண்டான பர்சனாலிட்டியும் வந்து தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டரை வந்து இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெப்சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்ட்யூஷன் மூலியமாக ஒர்க் பண்ண பர்சனாக இருந்துட்டு இருப்பாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கூட சரி, சுற்றி இருக்கிற பீப்புளோட அப்ரூவல் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்ட பர்சனாகவும், அடுத்த பீப்புள் கிட்ட வந்து அதிகமாக அப்ரூவல் கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டதாகவும் இல்லாத ஒரு பர்சனாக காமிச்சிருப்பாங்க. இந்த பர்சனாலிட்டி ஃபுல்லாகவே வந்து அவருடைய இன்ட்யூஷன் அவருடைய உள்ளுணர்வை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு சிக்கலை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பிளான் பண்ணுறதா இருக்கலாம், டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம், எல்லாத்துலையுமே காமிச்சதா இருந்ததுனால ஒரு செல்ஃப் ரிலையண்டா நான் என்ன சார்ந்தே இருந்துக்கிறேன், நான் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு இண்டிபெண்டான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையுமே வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டைலாக்ல சூப்பரா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐ எம் நாட் அ ட்ரேட்டர் ஆஃப் மை கிளாஸ், ஐ எம் அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் ஐ ஒர்க்கிங் மேன் கேன் அச்சீவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ எந்த ஒரு விஷயத்த ஒரு பர்சன் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை வளர்த்துக்கிறாரோ, நிச்சயமா அவர்னால வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம் அப்படின்றத காமிச்சிருப்பாரு. ஸோ இதனாலையும் இவர் வந்து ஒரு அல்டிமேட் சிக்மா மேல், நான் வந்து ஒரு இண்டிபெண்டான கேரக்டர், நான் வந்து செல்ஃப் ரிலையன்ட் அதிகமாக என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமாக தாமஸ் ஷெல்பி காமிச்சதுனால ஒரு அல்டிமேட் சிக்மா மேல் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ரிமார்க்கபிள் லெவல் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனும் காலேஜ்லையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து லைஃப்லேருந்து நம்ம வெளியே வரும்போதும் ஒரு ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கற்றுக்கும் போது மட்டும்தான் எமோஷ்னலாக நம்ம இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ஒரு வெப்பனாகவே கையில் வச்சிருப்பாரு. அவர் பார்த்த சிச்சுவேஷன் வந்து எமோஷ்னலாக எவ்வளோ தூரம் மெச்சூராக தன்னை மாற்றிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த வெப்சீரிஸில் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மூலியமாகவும் சில இடத்துல மாட்டும் போது எமோஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து வெளியே வருது, தன் எப்படி வந்து ஒரு காமாக கூலாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஈஸியாக இந்த கேரக்டர் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு வெப்பன் அப்படின்ற மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, சுற்றி இருக்கிற பீப்புளுடைய நேச்சரை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாரு. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு கேட்டால் நமக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த பீப்புளை பண்ண வைக்கிறதுக்கான சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியும். சீசன் 4 கூட ஒரு டைலாக் வரும், மென்ஸ் லைக் அஸ் வில் பி ஆல்வேஸ் அலோன், வி ஹாவ் டு பே ஃபார் லவ் வாட் வி கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது, நம்மளை நோக்கி வர காதலாக இருக்கலாம், நம்ம கொடுக்குற காதலாக இருக்கலாம், அதுக்கான விலையை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் லோன்லியாக இருந்து ஹியூமன் நேச்சரை புரிஞ்சிக்கும் போது சைக்கலாஜிக்கலாக நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணி காட்டலாம் நம்ம யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து சூப்பராக இந்த கேரக்டர் வெளிப்படுத்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, மாஸ்டரி ஆஃப் இன்ட்ரோவர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து சிக்மா மேலுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரைம் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான மென்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இன்ட்ரோவர்ஷன் வந்து எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா,
எல்லா இடத்துலயுமே ஓப்பன் புக்கா இருக்கும்போது, எல்லா இடத்துலயுமே வெளிப்படையா பேசிட்டு இருக்கும்போது நம்மளை பத்தி மற்ற பீப்புள் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்மளுக்குள்ள இந்த இன்ட்ரோவர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நம்ம மாஸ்டரி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளை பத்தின வேற லெவலான டீடைல்ஸ் வந்து வெளியே போவாது அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். ஏன்னா எல்லா டீடைல்ஸுமே வந்து ஷேர் பண்ண முடியாது, பிரைவசி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த இன்ட்ரோவர்ஷனை வந்து மாஸ்டரி பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஸ்கில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாராலையுமே ஈஸியா பண்ணிட முடியாது. இந்த ஸ்கில்லை தாமஸ் ஷெல்பி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அவருடைய வார்த்தைகளா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், அவருடைய அளவுகோலும் லிமிட்டும் வந்து வேற லெவலில் இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டான மீனிங்ஸுமே கன்வே பண்றதா இருக்கிறதுனால, இன்ட்ரோவர்ஷனான ஒரு மென்னாவும் இருந்து அதை வந்து மாஸ்டரி பண்ணதுனால இவர் வந்து ஒரு சிக்மாமீர் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ரெண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தாமஸ் ஷெல்பியோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டைலாக் இந்த வெப்சீரிஸ்ல, எனக்கான என்னுடைய ஒரு ஃபேவரட்டான டைலாக் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு கத்தியோ துப்பாக்கியோ எந்த ஒரு ஆயுதமே தேவை கிடையாது, என்னுடைய மைண்டே போதும், அதே நான் ஆயுதமா பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி. அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்ம எமோஷனோடு தான் அதிகமாக விளையாடுவாங்க. அப்படி எமோஷனோட விளையாடும் போது நம்ம எமோஷனாக நம்ம போண்ட் ஆகிட்டோம், அடிபட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்து போயிடும். அதனால அந்த இடத்துல மைண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். யார் அந்த மாதிரி மைண்டை யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு மென்னால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடை பில்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப அழகாக காமிச்ச ஒரு கேரக்டர் தான் தாமஸ் ஷெல்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.